ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேக்ரோ கிச்சன். இன்றைக்கி கிச்சனை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி, இன்னொன்று பருப்பு பொடி மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ரெண்டு விதமான இட்லி பொடியில் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு ½ கப் பூண்டை வந்து தோல் உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன், அது கூட இந்த பூண்டை வந்து சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் நல்லா வந்து ஆயிலில் ரோஸ்ட் ஆகி வரணும், அந்த ஈரத்தன்மைலாம் போயிட்டு நல்லா வந்து பூண்டு ஃப்ரை ஆகணும் ஆயிலில். ஸோ 2 to 3 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து வதங்கிட்டே இருக்குது எண்ணெயில். இது இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் இப்போ பூண்டெல்லாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஆறத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கப்பில் பூண்டு ½ கப் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து திருகி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் தேங்காயும் நல்லா வதங்கிட்டுருக்குது, இதுவும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ தேங்காயும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா வந்து ஆயிலில் ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப தீயை வச்சிடாதீங்க, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா உளுத்தம்பருப்பு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 4 வந்து நார்மல் வரமிளகாவும் இது வந்து காஷ்மீரி வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து 2 கிள்ளிட்டு இப்போ அதை வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 2 கிள்ளியாச்சு, இப்போ போட்டுடுறேன். காஷ்மீரி ரெட் மிளகாய் எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் வரமிளகாவே சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது எல்லாத்தையும் எடுத்து அதே பிளேட்டில் போட்டுப்போம். பாருங்கள் இப்போது நம்ம பூண்டு பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா வந்து கூலானதுக்கப்புறமா இது கூட பெருங்காயமும் உப்பும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா நம்மளுடைய பூண்டு பொடி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுடைய ரெண்டாவது இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து உளுந்தெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த அதே கப்பில் 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். அது கூட 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ 1/4 கப் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து எள்ளெல்லாம் பொரிஞ்சிடுச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது அது கூட 1/8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போது நம்மளுடைய 2 விதமான பொடியும் பூண்டு பொடியும் இன்னொரு வந்து பருப்பு பொடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கூலானதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட வந்து தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன்.
நீங்கள் உப்பு வந்து அரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கூலாயிடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச பூண்டு பொடி வந்து ரெடியாக ஆறி இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பூண்டு பொடிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லா வந்து பூண்டு பொடி கரெக்டாக இருக்கும் பொடி எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு பருப்பு பொடி ஆறிடுச்சு, இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு பொடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக குறக்குறன்னு இருக்கணும். ரொம்ப குறக்குறன்னு இருக்க தேவையில்ல, ரொம்ப நைஸாகவும் இருக்க தேவையில்ல. இப்போ ரெண்டுத்தையுமே சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பூண்டு பொடியும் பருப்பு பொடியும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.